இன்று வெளியான அதிமுக திமுக வேட்பாளர்கள் பட்டியலின்படி மொத்தம் 9 தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக போட்டியிடுவதாக தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். 21 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்ததுடன் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டார். முன்னதாக அதிமுக சார்பில் போட்டியிடும் 16 வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இதனையடுத்து இன்று வெளியான வேட்பாளர்கள் பட்டியலின்படி மொத்தம் 9 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிடுகின்றன. அதாவது வடசென்னை, தென்சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, சேலம், ஈரோடு, தேனி, நாமக்கல் ஆகிய 9 மக்களவைத் தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக மோதுகின்றன.